ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த இடையில எதை பத்தி பார்க்க போறோம், நம்ம பல்லாரை சந்தை வந்தோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்தான் கூட, அதை பாருங்க. இவனா இனிமேல் நம்ம சேனல்ல வருவான், பார்த்துக்கோங்க. மகராசியான ஆளு நல்லா ஓகேங்களா. நம்ம பல்லார சந்தையில இன்னைக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க என் கூட பாருங்க. நம்ம ஒரு ஒரு ரீல்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெட்ஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பலார சந்தையை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் மேலே ஐக்கன்லையும் தரேன், ஃபஸ்ட் கமெண்டில் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஷாப் ஓனர்ஸ்கெல்லாம் ஒப்பீனியன் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேரை பேசி கலெக்ட் பண்ணி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்களையும் பேச வச்சாச்சு. ஸோ அவங்க அந்த வீடியோ கிளிப்பையும் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன சேனலில் பண்ணி இது பல்லாரம் பிள்ளைங்க, பல்லாரம் பிள்ளைங்க, பல்லாரம் பிள்ளைங்களா? நம்ம இதில் 7-8 வருஷமா இருக்கும்பா. நம்ம கிட்ட எல்லா ப்ரீடும் இருக்கு, ஓகேவா? சிட்ஜு இருக்கு, பிட்பூல் இருக்கு, ராட்டில் இருக்கு, பொமேரியன் இருக்கு, லேப் இருக்கு, பீகிள் இருக்கு. நம்ம கிட்ட எப்பயுமே பிட்பூல், அமெரிக்கன் புள்ளி அவைலபிள் இருக்கும், ஓகேவா? நம்மளே பல்லாரத்தில் தான் இது வீடு. எங்க வீடு? பல்லாரத்தில், பல்லாரம் மாங்கலாம்பா கொள்ளாண்ட வீடு என் வீடு. நம்ம பப்பி வந்து நம்ம எல்லாமே வீட்டிலேயே பண்ணுறது, மற்றவங்கக்கிட்ட கொடுக்குறதோட உங்களுக்கு நம்ம ரொம்ப லோ ப்ரைஸில் தருவோம். நீங்கள் வெளில வேணால் விசாரிச்சுட்டு வாங்க. வெளில விசாரிச்சு வந்தீங்கன்னா நம்ம வெளில கொடுக்குறதோட நம்ம எக்ஸ்ட்ராவே கொடுப்போம், கம்மியாகவே கொடுப்போம் மற்றவங்களோட. இது சிட்ஜு எல்லாமே நாங்கள் இன்வைட்டு இருக்குது. அதிகமாக அமெரிக்கன் புள்ளி பிட்பூல் தான் நம்ம ரெகுலராக பண்ணுறது. நீங்கள் வேணால் வாங்க, நம்ம வீட்டிலே வச்சு வளர்க்குறோம். நீங்கள் வேணால் ஒரு நாள் வாங்க, நம்ம வீட்டிலே வச்சு காட்டுறோம், எல்லாத்தையும் பாருங்கள், மொத்தமாக கொடுக்குறோம். மீண்டும் பல்லாரம் மாங்கலாம்பா கொள்ளலாம். இப்போ எந்த வீடியோ வேணால் கால் பண்ணுங்கள், சேனல் பேர் சொல்லிட்டு வாங்க, நான் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரேன். சேனல் பேர் சொல்லிட்டு வந்தீங்கன்னா வெளில ஒரு 1000 எக்ஸ்ட்ரா தரணும், உங்களுக்கு 1000 கம்மியாக தரேன். என் நம்பர் வந்து, என் பேர் ஜெகன், என் நம்பர் வந்து 8190050823, ஓகேங்களா? எந்த இது வந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு ஊசி பண்ணாலும் நானே வந்து போட்டு விடுவேன். இந்த நாளைக்கு உங்களால் நாளைக்கு குட்டி போட்டு உங்களால் விற்கிறேன்னா கூட நானே வந்து எடுத்துப்பேன். உங்களுக்கு வேணுன்னா கூட நானே கொடுப்பேன், உங்கள் கேட்ட ரேட்டுக்கு நான் எடுத்துப்பேன். எது வந்தாலும் நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். உங்களுக்கு ப்ரீடுக்கு மேல் வேணுனாலும் மேல் தரேன், ஃபீமேல் வேணாலும் ஃபீமேல் தரேன். இது வந்தாலும் கண்டிப்பாக பண்ணுங்கள், பக்காவாக பண்ணி கொடுத்துருவேன். இது வந்து பொமேரியன், இது 4000 வருது. இது ஃபீமேல் பப்பி, இது நல்லா ஃபர் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ டாக்ஸ் நிறையா அந்த உண்ணி அதெல்லாம் வந்து, அது வந்து உண்ணி வந்து ரேபிஸ்லாம் வந்ததுன்னா அது மதர் பால் பட்டு ரேபிஸ் வரும். உண்ணி வந்து கம்பல்சரி எல்லாம் அம்மா கிட்ட வரும். அது நம்ம தான் க்ளீன் பண்ணி நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஓகேலாம். சிஜு வச்சுருக்கீங்க, அதோட சிஜு மெயின்ஸ்னா அதிகமாகலாம் கிடையாது ப்ரோ. அது தாய் பிரீடு, நீங்கள் எங்கே போனாலும் அப்படியே பாக்கெட்டில் இல்லைனா ஒரு சின்ன கூடையில் போட்டுன்னு போயிடலாம், ஓகேங்களா? தினைக்கும் ஒரு அடி முடி மட்டும் வாரி ஒன்று. இந்த பொம்மைனெல்லாம் ஏர் ஃபால் வர முடி கொட்டும். சிட்ஸு பொறுத்த வரைக்கும் அந்த முடி கொட்டுற அந்த சீனே இருக்காது உங்களுக்கு. மட்டும் ஏர் ஃபால் அதிகமாக இருக்குல்ல அது? ஏன்னா அது வந்து நார்மல் பிரீடு, அது இந்தியன் ஸ்பிக்ஸ். இது இது அப்படி கிடையாது, இம்போர்ட்டட் பீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதுக்கெலாம் இப்போ நம்ம கை பிடிச்சி இப்படி இழுத்தா கூட முடி வராது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் முடி வரும், ஒன்று ரெண்டு முடி அந்த மாதிரி. அதுதான் அது குவாலிட்டிக்கான ரேட் இருக்கும். அதுக்கும் ஆமாம், இது இப்போ 13,000 சொல்கிறேன், இது வந்து 4,000 சொல்கிறேன். அதான் பிராண்டு, பிராண்டு குவாலிட்டி பாக்கெட் சைஸில் இருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் ஆமாம், இது வந்து ஒயிட்டு. இந்த கலர்லாம் ரொம்ப ரேர் கலர். க்ரூமிங் மென்ஸும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஷாப்பில் எடுத்து போனால் அழகாக உங்களுக்கு க்ரூம் பண்ணி தருவாங்க. அப்படியில் நீங்கள் க்ரூம் பண்ணல அப்படியே நான் அப்படியே கண்டினியூ பண்ணால் தினைக்கும் சீவணும். அது சீவி தினைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பக்காவாக இருக்கும். ப்ரோ, பலாவரம் யூடியூப் சேனல் வந்து நாங்கள் வந்திருக்கோம். இது என்ன ப்ரீட் ப்ரோ? கிரேடன். கிரேடன், இது வந்து நம்ம ஊர் டாகா? நம்ம ஊர் டாகில், வெளியூர் டாக், இம்போர்ட். ஆ, இம்போர்ட் டாக். ஓகே. இதோட மெயின்டெனன்ஸ்? மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி தான் ப்ரோ. நம்ம என்னென்னா ரைஸு டெய்லியும் சிக்கன் இல்லை எக்கு. மற்றபடி இந்த பெடிகிரி இல்லாமல் கொடுக்கலாம். அது வந்து ஒரு வயசு வரையும் கொடுக்கலாம். ஒரு வயசு வரைக்கும் கொடுத்தீங்கன்னா அதோட க்ரோத் அப்போ தான் வெளியே வரும். ஹைட்டு 32 டேஸா? இது 40 டேஸ் ஆகுது. 40 டேஸ் ஆகுதா? நீங்கள் இது? ஆமாம் ப்ரோ. இது டேசன் ப்ரோ, டேசன். இது ஒன்றும் மெயின்டெனன்ஸ் கம்மி. ஓகே. கார்டனுக்கு சூப்பரான அது. சரி ப்ரோ, இப்போ நீங்கள் இந்த ப்ரீட்ஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது? நம்ம இது ரெண்டு பண்ணுறோம், சிப்ஸு பண்ணுறோம். சிசு பண்ணுங்க. அது எவ்வளோ ப்ரோ? அது 15,000 வருது. கிணல் வச்சுருக்கீங்களா இல்லை ஹோம்? ஹோம்லேயே பண்ணலாம், வீட்லேயே. சார், உங்கள் லொக்கேஷன் ப்ரோ? 52. மொபைல் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். 6320-3287-49. உங்கள் பேர் ப்ரோ? கார்த்திக். ஓகே ப்ரோ.
நீங்க எத்தனை வருஷமா இந்த இது பண்ணுறீங்க ப்ரோ? வந்து நம்ம ஒய்ஃப் பண்ணிட்டு இருக்காங்க, 5 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. லாக்டவுன்ல அந்த டைம் பண்ண ஆரம்பிச்சது. நம்ம பேர் வந்து பர்ஷன் கேட்டு ஃபுல்லும் பார்த்துட்டீங்கன்னா செமி பஞ்சு, பஞ்சு பேஸு, செமி டாலு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. கிட்டன்ட் ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா 6000 இருக்காங்க நம்மள்ட்ட. ஆமாம், பேரா எடுக்கிறவங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா செமி பஞ்சு இது. ஸோ செமி பஞ்சு 9.5 சொல்லுவேன். நம்ம யூடியூப் சேனல்லாம் சொன்னாங்கனாக்கா பெஸ்ட்டாக 1000 இல்லை 1.75 ஃபைனலாக பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரி இருக்குது. அவன் ஜிஞ்சரை பார்த்துட்டிங்கன்னா 5.5 பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அந்த இது இவங்கள பார்த்துட்டிங்கன்னா ரஷ்யன் ஆஷன் சொல்லுவாங்க. இதை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 1 இயர் இவன் மேட்டிங் அந்த மாதிரி எடுப்பாங்க. வெரி பெஸ்ட் குவாலிட்டி இவன். ஸோ இவங்க நம்ம பண்ணி கொடுக்கறது பார்த்துட்டிங்கன்னா 15000 சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல் சொன்னாங்கன்னா 12000 பண்ணி கொடுத்துடலாம். 12000 பண்ணி கொடுத்துடலாம். இருக்குது நம்மள்கிட்ட. இதுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி முடியலாம்? மெயின்டெனன்ஸு நீங்கள் பர்ஷியன்னாலே உங்களுக்கு நார்மலாக கொட்ட தான் செய்யும். அதனால் சும்மா கேரண்டி கொடுக்க முடியாது கொட்டாது அப்படின்ட்டு. ஏன்னா இந்தியன் பிரீடு பார்த்திங்கன்னா 1 இன்ச் தான் இருக்கும் அதோடைய ஹேர் சைஸு. அது கொட்டுறது உங்களுக்கு தெரியாது. அதனால் இதோடைய இது கொட்டும் ஹேர் கொட்டும் ஹேர் கொட்டும்பாங்க. ஒரு உங்களுக்கு எப்படின்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை குறைஞ்ச ஒரு 1/2 hour க்ரூமிங் பண்ணிங்கனாலே அதில் ஹேர்லாம் வெளியில் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, கொட்டுறது கம்பல்சரி ஒரு டே பண்ணி தான் நீங்கள் ஆகணும். அந்த மாதிரி பண்ணால் ரெகுலர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு சில வீட்டில் டாகு கேட் ஒன்றா வளர்க்குறாங்களே, இது எப்படி? இவன் வந்து டாக் அடிச்சிருவான், சரி செட் ஆகாது. கிட்டன்ட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா டாகும் சரி, அதாவது பப்பியும் சரி கேட்டும் சரி, கிட்டன்ட்டாக ரெண்டு பேருமே ஒன்றா வச்சிங்கன்னா அதுலேருந்து பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க அடல்ட்டோ இல்லை இவங்க அடல்ட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரச்சனை. அவங்க கிட்டன்னு எடுத்துகிட்டு போனாலும் அவன் கச்சி போட்டுருவான் டாகு, இல்லைனா இவங்களாம் போய் அவங்க அடிச்சுவாங்க, செட் ஆகாது. நான் பேர்ட்ஸ்லாம் வீட்டில் வளர்த்துட்டு அப்புறம் கேட்டை வளர்க்குறாங்க அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே ட்ரைனர் தான் ப்ரோ. நீங்கள் வந்துட்டு நம்ம கொடுக்குற ட்ரெயின் பொறுத்து தான் இருக்குது உங்களுக்கு. புரியுதுங்களா? இவங்க வந்து இப்போ நார்மலாக ஒரு இப்போ கேட் எடுத்துக்கலாம், இது பேர்ட்ஸ் எடுத்து விடுங்களேன் கடிச்சிருவான். ஜஸ்ட் சாப்பிட மாட்டான், கலையை தலையை மட்டும் கடிச்சிட்டு இல்லை மொத்தத்தில் அவன் கடிச்சிட்டு ஃபைட் பண்ணிட்டு விட்டுருவான் அவ்வளோதான். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக விளையாடுறது தான் அது உங்களுக்கு. விளையாடுறது அதை சாப்பிட்ற மாதிரி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ட்ரெயின் அதை கிட்டன்ட்டாக நீங்கள் எடுக்கிறீங்களே அந்த டைம் இல்லைங்களே பேட்ஸை விட்டு எதை வேணாலும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அவங்க சாப்பிடும், எதுவுமே பண்ண மாட்டானுங்க. எப்போ நல்லா ஃப்ரெண்ட்லியாக இதாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோதான், இவ்வளோ தான் இருப்பாங்க உங்களுக்கு. இதான் லாஸ்ட் சைஸ். எப்படி அந்த மாதிரி? அந்த மாதிரி தான். ஐயோ விஸ்காசு பெடிகிரி அதான் கேட்டுக்குள்ள ஃபுட்டு தான் உங்களுக்கு. அப்போல்லாம் இல்லை ப்ரோ, ஒரு 3 vaccine இருக்குது, அதை போட்டிங்கன்னா அப்புறம் இயருக்கு ஒரு வேக்சின் இருக்குது, அவ்வளோதான் உங்களுக்கு. வீக்கு வீக்கு மெயின்டென்ஸு பார்த்தீங்கன்னா காது மட்டும் க்ளீன் பண்ணும் உங்களுக்கு. ஏன்னா அந்த காது தான் உங்களுக்கு டெஸ்ட் ஆகும், ஓவராக இன்ஃபெக்ஷனாக ஆக ஆரம்பிப்பாங்க. ஒரு மந்த்துக்கு ஒரு டைம் 20 days ஒன் டைம் குளிக்க வச்சிங்கனாலே ஓகே, பக்காவாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ சில இப்போ கேட்ஸ் வாங்குறவங்க எல்லாராலையும் அந்த பாக்ஸ் வாங்கி வைக்க முடியாது. இப்போ வீட்லேயே வச்சா மற்ற வீட்டு பொண்ணுங்கெல்லாம் இருக்குல்ல, அது கூட எப்படி இது நார்மலாக மிங்கிள் ஆகிடுமா? இல்லை அதாவது பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் கேட்டை கூட இவங்களை விடக்கூடாது. நம்மளுடைய காஸ்ட் ஃப்ரீடர் நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இவங்க வந்து ஹைப்ரிடாக நீங்கள் வாங்குறீங்க காசு கொடுத்து, அதாவது ஸ்ட்ரீட் கேட்டை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா தெருவில்னா போய் சாப்பிட்டு வருவாங்க, அதாவது குப்பத்தூர்லன்னா போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு நீங்கள் வேக்சின் போட்டு ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அவங்க வந்தாங்கன்னா இன்ஃபெக்ஷன் இவங்களுக்கு ஆகும். நம்ம கேட்டுக்கு இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், அதனால தான் வேக்சின் போடுறது புதின இல்லையா. அந்த மாதிரி விடக்கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் நார்மலாக அது எங்கள்கிட்டயும் நாங்கள் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு, அதனால் இதையும் வச்சுருக்கோன்னா அது ஒன்று ஏதாவது அவங்க டிசைட் பண்ணணும், இல்லை எது தனியாக அது தனியாக வச்சா மட்டும்தான் அந்த மாதிரி இதாக இருக்கும். கம்பல்சரி பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வெளியில் போயிட்டு தான் கம்பல்சரி, வீட்டில் நிற்க மாட்டாங்க யாரும் ஸ்ட்ரீட் கேட் நிற்க மாட்டாங்க. இவங்க வெளியில் போயிட்டு குப்பத்தட்டு இல்லை வேறு எங்கேயோ சாப்பிட்டுட்டு டாக் கூட ஏதாவது ஃபைட் பண்ணிட்டு டாக் யூரின் போன இடத்துலலாம் ஸ்மெல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், உங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது, வைக்க முடியாது. அதாவது உங்களுக்கு லைக் இந்த பெட்டு அது கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சில அலிமன் சொல்லுவாங்க இந்த வாஸ்துக்காண்டி வளர்த்தேன் அதுக்காண்டி வளர்க்குறேன் அப்படின்னா. நாம அப்படிலாம் சொல்லி பிஸ்னஸ் பண்ணல, இவங்களை எடுத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் போகும் உங்களுக்கு, ரொம்ப மைண்ட் ரிலீஃபாக அவ்வளோ இது இருக்குது. இதில் நிறையா உங்களுக்கு இருக்குது, யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்கள். இதோடைய ஹார்ட் பீட் நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு. அந்த ஒரு ரீசன் தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் தவிர, பட் நம்ம மெயின் உங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பார்ட்மெண்ட்ல வச்சு சைலண்டாக இவங்க கத்திக்கிட்டா பப்பீஸ் மாதிரிலாம் கத்திக்கிட்டா இருக்க மாட்டாங்க, நல்லா சைலண்ட்டு குவாலிட்டி தான் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்ரூம் போகிறதுக்கு அந்த ட்ரே இருக்குது பாருங்கள்,
இதில் தான் பாத்ரூம் போவாங்க. சின்ன கேஜி இருக்கிறதுனால இது சின்ன ட்ரேயாக போட்டிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் இந்த சைஸில் கேஜி சைஸில் ஒரு ட்ரே போட்டிங்கன்னா சாண்ட் இந்த மாதிரி கொட்டி வச்சிட்டிங்கன்னா யூரின் பாத்ரூம் இதிலே போயிடுவாங்க. இது வந்து தண்ணி பட்டாலும் உங்களுக்கு அப்படியே இதாகிடும். ஸோ எடுத்து ஃப்ரெஷ்ஷப்பில் போட்டு வேண்டியது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்மெல்லு வராது உங்களுக்கு. இது வந்து லெமனு லெவண்டர் இந்த மாதிரி உள்ள ஸ்மெல்லு இந்த சாண்டு இது இது. ஆமாம் இது லெவண்டர் வரும் லெமன் இருக்குது இதில் ஒன் 3 லிட்ரு சம்திங் சொல்லுவாங்க. அது வந்து 500 சம்திங் வரும். அதுவே 25 கேஜி 25 லிட்ரு எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து 1008-1005 சம்திங் வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான் வரும். இப்போ வந்து இது இப்போ இது சில பேரால் வாங்க முடியாது. இந்த கேட் மட்டும் வாங்கியிருக்காங்க சொல்லக்கூடாது. அது நீங்கள் இன்னொன்று பார்த்துட்டீங்க, இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, கேட்டு மேலே ஸ்மெல் வரக்கூடாது, நம்மளுக்கு இன்ஜின் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாண்ட் போட்டிங்கன்னா காஸ்ட்டு பார்க்காம பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆற்று மணலுக்கு போட்டால் கூட அது போகும், நம்ம வீடு ஸ்மெல் அடிக்கும். ஓகேங்களா, கேட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் கேட்டு வாங்குறதே அவ்வளோ ஒரு லவ்வாக வாங்கி அவ்வளோ இது பண்ணியே நம்ம நாஸ்தி பண்ண ஒரு சாண்டை பண்ணி எவ்வளோ போகுது, அது வேஸ்ட் ஆகுது. இது அப்படியே போட்டுற வேணாம், ஜஸ்ட் அந்த 30 மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஓகே, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேட் இருக்கிற அளவுக்கு நம்ம வாங்குறோம், அதை எத்தனை வாட்டி நம்ம ரீயூஸ் பண்ணலாம்? ஸோ அது அவங்க பாத்ரூம் போகிறத பொறுத்து இருக்கு. நம்ம ஒரு கேட்டுக்கு வந்து 4-5 டைம் ஃபுட்டு வைக்கலாம். ஸோ அவங்க 2 டைம் பாத்ரூம் போவாங்க, அப்படியே நம்ம கேட்டை ஃபுல்லாக ஃபுல்லாக எடுத்து கொட்ட தேவையில்லை. அதை மட்டும் ஒரு பிளாஸ்டிக் ஒன்று இருக்குது சேல் கடையில், அதை எடுத்து போட்டு வேண்டியது உங்களுக்கு. ஓகே, இப்போ மெயின்டெனன்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இதுக்கு மற்ற மெடிசன்ஸ் எல்லாம் இப்போ ஏதாச்சும் அடிபட்டுச்சோ இல்லை வேறு ஏதாச்சும் இதாக இருக்கோ, நம்ம எதாவது பொருள் எடுக்கும்போது சப்போஸ் அதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கும்போது ஒயிட்டாக இருக்க பயங்கர துருந்து இருப்பாங்க, ஆக்டிவிட்டி பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது, போதும் பயங்கர அடாப்ட் ஆகுவாங்க. நம்ம போகிற இடத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலை தெரியாமல் சப்போஸ் பண்ணுறதுனாலும் அதுக்கு அடிபட்டதுனாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் மெடிசன் மெடிசன் மென்ஷன் நம்மளாக பண்ண முடியாது. அது இப்போ எங்கே போனாலும் பெட் ஷாப் தான் அது போகணும், இல்லை வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டு அவங்க தான் பண்ணுவாங்க. தாராளமாக நீங்கள் விட்டுட்டு போகலாம், ஒன் டே அதிகபட்சம். ஏன்னா அது போகிற பாத்ரூம் வச்சு நீங்கள் எடுத்து ஆகணும். ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் 2 டேஸுக்குள்ளே ஃபுட்டு வச்சிட்டீங்க, 2 டேஸுக்குள்ளே வாட்டர் வச்சிட்டீங்க, ஓகே. ஆனால் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப, அதில் ஓப்பனாக சொல்ல போனால் புழுலாம் வச்சிடும், அதை க்ளீன் பண்ணாமல் விடக்கூடாது நீங்கள். ஸோ புரிதுங்களா இல்லையா? நம்ம சும்மா இங்கிலீஷ் பேசினா பார்த்து இங்கிலீஷ் பார்த்து தமிழ்லாம் பேச முடியும், டேரெக்டாக ஓப்பனாக சொல்லுறதுனா அதை சொல்ல வரேன் நான். அதை ஒன் டேலே வந்து நீங்கள் அதை ஒரு நாளைக்குள்ளே நீங்கள் அதை க்ளீன் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரிலாம் இதாகிடும். பட் ஆனால் இவங்க இருந்துப்பாங்க, நீங்கள் தான் இருக்கணும், கூடவே இருக்கணும் அப்படிலாம் ஒரு இது கிடையாது. ஜஸ்ட்டு விட்டுட்டு போனீங்கன்னா அவங்க மட்டும் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணி நின்றுப்பாங்க, இந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு. நம்ம பாத்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கு, இந்த பாத்ரூம் மட்டும் இதை மட்டும் க்ளீன் பண்ணிக்க வேண்டியது தான். மந்த்துக்கு ஒரு 20 டேஸ் ஒன் டைம் குளிக்க வச்சிட வேண்டியது. காது மட்டும் வீக்கு வாரம் வாரம் க்ளீன் பண்ணிவிடும் உங்களுக்கு. இதுதான் இதோடைய மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா. வேற எதை கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் எல்லாம். கிணல் கேட்டு மட்டும் கிணல் வச்சுட்ருக்கேன் வீட்டில், பண்ணிகிட்டு இருக்குது. பட் எதை கேட்டாலும் சரி, லவ் பேர்ட்ஸு அந்த மாதிரி காட்டில் எது கேட்டாலும் சரி, பப்பீஸ் எது கேட்டாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, ஆமாம் எல்லாமே பசங்க வச்சுருக்காங்க. நம்ம நமாஸ் பண்ணுறதுனால பப்பீஸ் விட மாட்டோம். பட் இவங்க வந்து இதை வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த ஒரு ரீசன்னால் புதுங்களா இல்லையா? இல்லைனா பப்பி நான் எடுத்து பண்ணலாம், அதனால பப்பி தொடர்றது இல்லை. ஷாப் வச்சிருக்கீங்களா சந்தைக்குலாம் வந்து ஷாப் ஓப்பன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வீட்டில் தான் இப்போ எல்லாமே வச்சு பண்ணிட்டு இருக்கிறது. 8220-350-700 யா சார், விருகம் பார்க்கும். சார் ஐஸ், இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு, பெட்ஸு எந்த மாதிரி வாங்கலாம், எந்த மாதிரி வளர்க்கலாம், என்னென்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கு ஷேரு அதெல்லாம் தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பண்ணுறவங்களுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன், பை கைஸ்.